ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓவுலேஷனுக்கு அப்புறமா முற்றிலும் அறவே தொடக்கூடாத சில உணவுகளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த உணவுகளை எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியாமல் கூட ஒரு வேளை நீங்கள் கன்சீவாக இருந்திருக்கலாம், பேபி ஃபார்மாக இருந்திருக்கலாம், உங்களுக்கே தெரியாமல் இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறதுனால சில டைமில் உங்களுக்கு அபார்ட் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. அது மாதிரி உருவாகக்கூடிய கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோவில் ஒரு 6 உணவுகளை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷனுக்கு அப்புறமும் இல்லை, உங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாகவே நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடுங்க, முற்றிலுமே அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேரிச்சப்பழம், டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், ரொம்பவே ஹெல்த்து, கருமுட்டை வளர்ச்சிக்கு இது நிறைய ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துருப்போம், இன்க்ளூடிங் நம்ம சேனலில் கூட டேட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். எப்போ வந்து டேட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு பீரியடான 7வது நாள்லேருந்து உங்கள் ஓவுலேஷன் வரைக்கும், 14வது நாள் வரைக்குமே இந்த டேட்ஸ் வந்து எடுக்கலாம். எப்போ வந்து அவாய்ட் பண்ணலாம்னா, உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சு நீங்கள் இன்டர் கோர்ஸ்லாம் இருந்ததுக்கு அப்புறமா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் வந்து நல்லது. அதே மாதிரி உங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்ட்லேயும் இதை வந்து ஓரளவு அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து பெட்டர். டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது, எக்கு வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பீரியட் ஆன நாள்லேருந்து ஓவுலேஷன் நாள் வரைக்குமே இதை எடுத்துக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி, இந்த டேட்ஸை தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது இன்னும் பெட்டர். ஆனால் ஓவுலேஷனுக்கு அப்புறம் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா முளை கட்டின பயிர். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக் க்ரோத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சில வீடியோக்களில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் எனக்கா நீங்கள் சாப்பிடக்கூடாது சொல்றீங்க அப்படின்னு ஒரு டவுட் அங்க இருக்கலாம். எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இப்ப வந்து பச்சையா வந்து இந்த முளைக்கட்டின பயிரை வந்து நீங்க எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுல நிறைய பாக்டீரியாக்கள் வந்து இருக்கும், அது வந்து நிறைய இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா அவிச்சுட்டு நல்லா ஆவியில வேக வச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்க அதை எடுத்துக்கலாம். சோ இப்படி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஒருவேளை வந்து பச்சையா முளைக்கட்டின பயிரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பாக்டீரியாக்கள்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு வந்து இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பயிரோட பெப்பர், வெங்காயம், உப்பு, வெள்ளரிக்காய் இது எல்லாமே வந்து சேர்த்து கூட சாப்பிடலாம், இன்னும் பெட்டரா இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று, கற்றாழை, அலவேரா. இது வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கலாம். இப்ப வந்து உடம்பு ரொம்ப சூடா இருக்கும், சோ கற்றாழை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துப்பாங்க, அந்த பாடி ஹீட்டை ரிடியூஸ் பண்ண. சோ அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்ப ஈவன் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, கற்றாழை பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பரா ஒரு கேர்ஃபுல்லா எடுத்துக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை நீங்க பார்க்கக்கூடிய டாக்டரோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்களோ வந்து கற்றாழை எடுத்துக்கோங்க நல்லது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ப்ராப்பரா நல்ல கைடன்ஸோட நீங்க வந்து இதை எடுத்துக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா ஓவுலேஷனுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கிறது நீங்க முற்றிலும் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பிரெக்னன்சில ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எடுத்துக்கிறதையும் நீங்க தவிர்க்கணும். இப்ப கற்றாழை வந்து நீங்க ஓவுலேஷனுக்கு அப்புறம் எடுக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு கரு ஃபார்ம் ஆயிருந்தா கூட அது களைய கூட நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால கற்றாழை யூஸ் பண்ற அந்த மந்த்ல வந்து மோஸ்ட்லி நீங்க பிரெக்னென்ட் எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கிளிக் ஆகி நீங்க பிரெக்னென்ட் ஆயிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ஓகே தான். பட் ஆனா மேக்சிமம் வந்து உங்களுக்கு இந்த மந்த் வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க, டேட் வந்து தள்ளி போகணும், பிரெக்னென்ட் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கற்றாழை வந்து தவிர்த்துடுங்க ஓவுலேஷனுக்கு அப்புறமா. அடுத்தது பாத்தீங்கன்னா பழங்கள்ல சொல்லணும் அப்படின்னா, பப்பாயா, அன்னாசி பழம், பீச்சஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்குமே நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹீட்டை தரக்கூடியது, அதனால வந்து இதை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ மாம்பழம் கூட நீங்க இது கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயும் சரி, ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பப்பாளி பழம், அன்னாசி பழம், பீச்சஸ் இது எல்லாமே எடுத்துக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணுங்க, அதுதான் நல்லது. இன்னும் சில சிஸ்டர்லாம் என்ன கேக்குறீங்கன்னா, இப்போ ஓவுலேஷனுக்கு அப்புறம் நான்வெஜ் எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்க. ஸோ நீங்க என்ன நான்வெஜ் வந்து எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அதை நல்லா வேக வச்சு நீங்க எடுத்துக்கலாம். அப்பதான் அதோட பாக்டீரியாக்கெல்லாம் வந்து அழிஞ்சு போகும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுல இருந்து நமக்கு அவ்வளவுதான் அஃபெக்ட் ஆகாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்ன எடுத்துக்கிட்டாலும் நல்லா குக் பண்ணி நல்லா வேக வச்சு அதை எடுத்துக்கோங்க. இப்ப வந்து பாதி வெந்ததும் வேகாததுமா சில உணவுகள் வந்து நம்ம சாப்பிட பிடிக்கும், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஆஃப் ஆயில் அந்த மாதிரி ஐட்டங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா வெல்லம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சோ இது வந்து ஓவுலேஷனுக்கு நல்லதுன்னு சொல்லி. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓவுலேஷன் வரைக்கும் யூஸ் பண்ணணும், அந்த ஓவுலேஷன் டைம் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா அதுல இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுற வரைக்குமே நீங்க இந்த வெல்லம் வந்து எடுக்க கூடாது. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இஞ்சி அண்ட் வெல்லம் இது ரெண்டுமே சேர்த்து
டீ ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பீரியட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள்னு சொல்லலாம். அதனால இதெல்லாம் ஓவுலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஃபி வந்து நீங்க குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. காஃபி சம்பந்தமா எந்த பொருளுமே வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து ஓவுலேஷனுக்கு அப்புறமா நீங்க வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஓவுலேஷனுக்கு அப்புறமா அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.